ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட விதிகள் நல்ல படிப்புக்கு தன் சொந்த வீட்டில் அஷ்டங்கத புதன் நிகழ்ந்த கல்வியை தருவார். குரு லக்னாதிபதியாகி சந்திர பகவானுக்கு கேந்திரம் பெற்றால் நல்ல கல்வி படிப்பு. சந்திர பகவானுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கல்வி பலம் அதிகமாக இருக்கும். சூரிய பகவானுக்கு இருபுறகம் கிரகங்கள் அமைந்து சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றால் கல்வி பலம் நன்றாக வரும். நாலாவது ஸ்தானத்தில் புதன் என்று பத்தாம் அதிபதி உச்சமானால் நல்ல கல்வி. பொதுவில் அஞ்சாம் வீடும் அஞ்சாம் இல்லா அதிபதியும் சரியாக அமையாவிட்டால் ராகதிசை கல்வி பால்படுத்திவிடும். இவை சரியாக அமைந்து ராகதிசை கல்வியில் சிறப்பான பலனை தரும். நான்கில் அமர்ந்த பன்னெண்டாம் அதிபதி ஜாதகருக்கு வெளிநாட்டு கல்வியை கொடுப்பர். நான்காம் பாவாதிபதி ஒரு சுபர் அல்லது கோணாதிபதி அமர்வு செய்ய இதற்கு சூரிய பார்வை கிட்டினால் இந்த ஜாதகர் முத்திரை பதித்த முத்தான கல்வியை அடைவர். அரசு உதவித்தொகையும் கிடைக்கும். வளர்பிறை சந்திரனும் நான்காம் பாவாதிபதியும் இணை பெற்றால் கல்வி வளம் பெருகும். புதனுக்கு நாலாம் பாவத்தில் ராகு பகவான் என்றால் நல்ல கல்வி இருக்காது. ஐந்தாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் இடத்தில் தனியே அமையப்பெற்ற ஜாதகர் மறைநூல் கல்வியில் அகல்ஷியம் சிறந்து விளங்குவர். குருவும் புதனும் பரஸ்பரம் கேந்திரத்தில் உள்ள ஜாதகருக்கு பத்திரிகை துறை சிறப்பாக அமையும். சூரியன் செவ்வாய் சம்பந்தம் மருத்துவத்துறைக்கு ஏற்றது. சூரியன் கேது சம்பந்தம் எலும்பு முறிவு வைத்தியத்துக்கு தொடர்புடையது. சூரியனுடன் சேர்ந்து வலிமை பெற்ற செவ்வாய் ஜாதகருக்கு மூலிகை வைத்தியம் செய்யும் நிபுணத்துவையை அளிப்பர். இரண்டாம் பாவாதிபதி மிதுனம் அல்லது கண்ணியில் அமைப்பெற்ற ஜாதகர் உயர்தனமான கல்வியோகமுடையவர். ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி தனுஷ் அல்லது மீனத்தில் நின்றால் ஜாதகர் தன் மக்களால் மனமகிழ்ச்சிக்கு மேன்மையும் பெறுவர். சனியோடு இணைந்த குரு சட்டத்துறை கல்வியை மேம்படுத்தும். பலமான புதன் லக்னத்தை பார்வை செய்தால் அந்த ஜாதகர் புகழ்பெற்ற தீவிரமான புரட்சிகர எழுத்தாளர் ஆவார். மிதுனம் கன்னி தனுசு மீனம் போன்ற இரட்டைப்பட ராசிகளில் மூன்றாம் வீடாகி அதில் செவ்வாய் அமைய பெற்றால் மூன்று சகோதரிகள் உண்டு. ஒரு தாழ்மையான விண்ணப்பம், கூட பிறந்தவங்களும் சொல்லணும், ரெண்டாவது வந்து இதே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது முனிவர்களெல்லாம் அதெல்லாம் சொல்லி வைக்கல. இருந்தாலும் ஜோதிடர்களுக்கு ஜோதிடரே பிறர் குறை காணும் தன் குறை வெளிப்படும். அதுக்காக வந்து அதை கண்டுபிடிக்க முடியல இதை கண்டுபிடிக்க முடியல. ஜோதிடத்தில் வந்து கணக்கு அதிகமாக இருக்குது. ராசி அம்சத்தை வச்சே ஜோசியத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. 16 அம்சம் இருக்குது, அதுக்கு மேலேயும் அம்சம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. சும்மா வந்து எப்படியோ அதாவது வந்து ஏன்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய சொற்ப தொகுதிக்கு தகுந்த மாதிரி தான் ஜோசியம் சொல்ல முடியும். ஜோசியத்தில் நான் தான் வரலன்னு சொல்லி யாரும் மாறு தட்ட முடியாது. முனிவர்கள் 18 மகரிஷிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஜோதிடத்தை பொறுத்தளவு இல்லை, இந்த மாதிரி வந்து அந்த ஜோசியர் வீட்டில் கூட்டம் கூடுது, இது மாதிரி எத்தனையோ பேர் எழுதினாங்க, எத்தனையோ பேர் சொன்னாங்க. அதாவது வந்து அதுக்காக என்ன நீங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, இல்லை நீங்கள் சொல்லி கொடுக்க முடியுமா? எந்த ஜாதகமாக இருந்தாலும் நான் தான் இந்த ஜோதிடத்தில் இவ்வளோ கரெக்டாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாம் பாவத்தை அதாவது சகோதர ஸ்தானத்தை வந்து அது அந்த காலத்திலிருந்து பரம்பரையாக வந்த வழி. பிறர் குறை காணும் தன் குறை வெளிப்பிடும். ஆகவே எல்லா குறையும் தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் ஜோசியம் சொல்லிவிடுவீங்களா? எல்லா ஜாதகத்தையும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவீங்களா? 63 அயனாம்சம் இருக்குது, எந்த அயனாம்சம் சரி என்று நீங்கள் கணக்கெடுத்துக்கொள்வீர்கள்? வாசன் பஞ்சாங்கம் இருக்குது, அதே மாதிரி வந்து சருமுகத்த பஞ்சாங்கம் இருக்குது. ஒவ்வொரு இதிலையும் எப்போதையும் கொடுத்து வச்சு கடவுளை நம்பி ஏதோ நமக்கு பிடித்த ஏதோ ஒன்றைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதுக்காக ஜோதிடர்களை குறை கூறுவதோ ஜோதிடர்களை இழிவாக பேசுவதோ மிக தவறு என்று என் அனுபவத்துக்கு சொல்கிறேன். நான் 32 வருஷம் அனுபவம். நான் சோனியா காந்திக்கிட்டேயே பாராட்டு வாங்கி கடிதம் வாங்கியிருக்கிறேன் ஜோதிடத்திலே. நான் அதை பெருமையாக மாறுதட்டோம் என்று சொல்ல நான் எப்போவோ தட்டியிருப்பேன். நான் அதெல்லாம் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்போ வாங்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஜோதிடத்தை நான் எல்லாம் கண்டுபிடிச்சிப்படுவேனா? என்னை விட அதாவது வந்து கத்துக்குட்டிக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஜோதிடம் பார்க்கும்பொழுது அவங்க முகஸ்துதி, அதே மாதிரி வந்து நிமித்தம் இதெல்லாம் வச்சு ஜோசியம் சொன்னால் தான் ஜோசியம் பழிக்க சும்மா பழிச்சிருமா? ஜோதிடர்கள் ஜோதிடர்களை குறை கூறுவது தப்பு என்று நான் சொல்லிவிடுகிறேன். நான் எனக்காக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை.
நான் 32 வருஷம் அனுபவமான இன்னும் ஜோதிடம் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுக்காக ஜோதிடர் நான் என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய குருவின் அருளாசியிலே ஜோதிடம் அருமையாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால் வந்து ஜோதிடம் இழிவுபடுத்துறது, அதே மாதிரி வந்து இது பண்ணுறது, கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு இப்போ வந்து இப்போ ராகு எது பேசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஜனங்களுக்கே நம்பிக்கை இல்லாதவாறு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சருமுகத்து பஞ்சாங்கத்தை படி ராகு எது பகவான் பயிற்சி ஆகிவிட்டார். அதே மாதிரி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை படியோ, ரெண்டாவது வந்து எபிமிரிஸ் படியோ, அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவினுடைய ரஷ்டீரிய பஞ்சாங்கத்தை படியோ இன்னும் பயிற்சியாகவில்லை. அப்போ எதை வைத்து பலன் எடுத்துக்கிறது? அப்போ வந்து ராகு எது பயிற்சி பிறக்காததுக்கு முந்தி இருந்த குழந்தைகளுக்கு அந்த சருமுகத்தை பஞ்சாங்கத்தை படி பார்க்கும்போது அதை அந்த கணிக்கு பார்க்கும்போது அது வித்தியாசம் வரும். ராகுவினுடைய குணாதிசை வேறையா மாறு, அதே மாதிரி மாறின கிடக்கு வேறையா மாறு. எதை வந்து எடுத்துக்கொள்வது எல்லாம் புரிஞ்சுதான் ஜோசியம் சொல்லணும். அதுக்காக வந்து மூணாம் இடத்தை சொல்லிவிட்டான், சகோதர சகோதரர் சொல்லிவிட்டா, கூட துருவம் இருக்க சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னால் எல்லா கணிதம் போட்டு ஜோசின்னு சொன்னால் யாரும் ஜோசி கேட்க மாட்டாங்க. முதல்ல அந்த கணிதம் வேண்டும் வேண்டாதது என்று அது இறைவன் கொடுத்த செயல். இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை கற்றுக்கொடுக்கும். இப்போ வந்து பரிகாரம் நான் வந்து அந்த பரிகாரம் பண்ணால் சரியா போகும், இந்த பரிகாரம் பண்ணால் சரி போய், எல்லா பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாயிருமா? பரிகாரம் பண்ணுறக்கே ஒரு நிதி நியம நிஷ்டை இருக்கிறது சாஸ்திரத்திலே, அது பார்த்து பண்ணணும். இப்போ பரிகாரம் பண்ண வேண்டும்னு சொன்னால் சூரிய நஷ்டவர்க்க பரலிலே எந்த ராசியிலே அதிக பரலில் இருக்குதோ அந்த டைம் பரிகாரம் பண்ணால் பரிகாரம் பலிக்கும். அதே மாதிரி வந்து சந்திர பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே சந்திரன் அதிகமாக பரல் இருக்கக்கூடிய ராசியிலே பரிகாரம் பண்ணால் பரவாயில்ல, உடனே பரிகாரம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் அதை ஏன் சொல்லி கற்றுக்கிறேன் என்றால் ஜோதிடத்தில் குறை கூறுவது தவறு. பிறர் குறை காணும் தன் குறை கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும், இது உண்மை. நான் எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்து விட்டேன். நான் அப்படி ஜோதிடன், இப்படி ஜோதிடன், அந்த ஜோதிடன், இந்த ஜோதிடன் நான் பார்த்தேன். அதாவது வந்து வாங்கினா நான் இது வரைக்கும் நான் வெளியிடல, இப்போ தான் நான் யூடியூப் வந்தங்காடி தான் நான் வெளியிட்டிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறேன். இன்னும் வாங்க போகிறேன், இப்போவும் சொல்கிறேன், இன்னொரு கடிதம் வாங்கி உங்களுக்கு யூடியூப்லேயே பதிவு காட்ட போகிறேன். ஆகவே நான் எனக்காக பேசவில்லை. ஜோதிடத்தின் தன்மைகளை குறைத்து அளவிடுவது மிகவும் சரியல்ல. அதனால் நமக்கு தெரிந்தது அவ்வளவுதான், நமக்கு தெரிந்தது அவ்வளவு சொல்றது எல்லாமே ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கணும்னா எத்தனையோ ஜோதிடங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் எத்தனை விதி இருக்குது? ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இருக்கிறது, ஜெயமுனி சூத்திரம் இருக்கிறது, நிமித்தம் இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது, அங்க வித்தியான் ஜோதிடம் இருக்குது. ஏன் கல்லுக்குரிய ஜோதிடம் பார்க்க சொல்கிறவங்க பழிக்கிறது இல்லையா? ஒரு பெரியவர் இருக்கிறார், இன்றும் நான் போய் அவர்கிட்ட பார்த்து சொன்னேன் என்று சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கும் பிடிக்கும், அவர் நடக்க முடியாது இருக்கிறார், இருந்தாலும் கேட்பேன். ஏனென்றால் அவரை டெஸ்ட் பண்ணுவதற்காக நான் கேட்கவில்லை. எல்லாமே நாம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது, நம்மளுக்கே வேலை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது. அதே மாதிரி வந்து பிறர் குறை காணும் தன் குறை வெளிப்படும் என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு சித்தி சேவா ஜோதிட சங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.